எப்படி வருவான்? கடன் காரணமா. கடன் காரணமா வருவான். நமக்கு என்ன கிடைக்கும்? சார்ஜ் 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 சார் அதுல இருக்குமே தொங்குமே பாருங்க. கடன் ரேட் போறா. கடன் ரேட் போறா. எட்டாவது ராசி ஆறாவது ராசி இருந்தா என்ன என்ன மாதிரி வருவான்? சமயம் அவன் வந்து எட்டாவது ராசி, உங்களுக்கு அவன் ஆறாவது ராசி. அவதான் ஆறாவது தான் வேலையாளுங்க. கூட்டி விட்டுமா ஒரு இதா கிடக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆடு எடுத்து கூட்டுவான், பாத்திரம் கழுவான், நிறைய நடக்கும். ஒரு அம்மா நான் அதெல்லாம் சொல்லணும்னு சொல்றேன், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க முடியும். பாதி நாள் இங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். ஆனா அது ஒரு ஸ்கூல்ல மிகப்பெரிய போஸ்ட் இருக்கு, பிரின்சிபல் ரேஞ்சில் இருக்கு. கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய இதுல பிரின்சிபல் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஆறாவது, அவங்களுக்கு எட்டாவது ராசி, எனக்கு ஆறாவது ராசி, அது ரெண்டு தொடர்புல அவங்க இங்க வந்த அந்த வேலையை தான் அதை செய்யும். அஞ்சு ஒன்பதுல வராம பாருங்க, அவன் தான் என்ன பண்றான் தெரியுமா, வாயில வட சுட்டு போவேன். வாயில வளர்த்துட்டு ஒருத்தனுடைய தன்னை வச்சுதான் அவன் நம்ம பண்ணணுமா பேசணுமாங்கிறதே முடிவு பண்ணோம். எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் அதை பத்தி இதாவே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஒருத்தர் வர்றனா அவனுடைய ஜாதகத்துக்கா, அவனுடைய ஜாதகத்துக்கும் நமக்கு எங்க லிங்க் ஆகுது? இவன் ஏன் நம்ம கிட்ட வந்தான் தெரியணும்ல? எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் நம்மளை தேடி வரணும்? இந்த ரெண்டுக்கு என்ன லிங்க் இருக்குது? இவனுடைய பாவகம் எந்த இதுல வருது? அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு அதே மாதிரிதான். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இவங்க எந்த பாவகத்தை இயக்குகிறார்களோ அந்த பாவகம் சம்பந்தமாக மட்டும்தான் நீங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அது மட்டும்தான் இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஐந்தாவது ராசி, இவங்க பொண்ணுக்கு அஞ்சாவது ராசி, புருஷனுக்கு ஏழாவது ராசி, ரெண்டுமே என்ன இருக்கும்? எண்ணி யாரும் பாசத்தை கொழிஞ்சுட்டே இருக்கும். ஆனா ரெண்டு ஆறு எட்டா இருந்தா என்ன இருக்கும்? வந்துட்டா வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இவன் ரெண்டு பேருக்குல இது ரெண்டுமே தசாபுத்தி அவர்ல எடுத்து கொடுக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தர் எந்த இதுல வர்றாரோ அத அந்த ஜாதகத்துல பொருத்தி பார்த்து ஈஸியா செஞ்சிடலாங்கிற. மாந்திரியத்துக்கு மூலிகையிலும் மைய எல்லாமே பிக்ஸ் எடுத்தாமா, அதுல மாற்றமே கிடையாது. அதை எங்க எப்படி கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுக்குறவங்க தான் மேட்ரு, கொடுக்குறவங்க தான் மேட்ரு. சாதாரணமா ஒரு சர்வீஸ் பண்றவனுக்கும் நீங்க ஓட்டு கடையில சோறு தோசையும் ஒண்ணுங்க, அங்க சாப்பிடுற தோசையும் ஒண்ணுங்க, அங்க எப்படி இருக்கு சர்வீஸ் குவாலிட்டி அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறான்ல, செய்யறானோ இல்லையா நம்ப வைக்கிறான்ல, அது மாதிரிதான் மாந்திரிகம். நீங்க சாதாரணமா ஒரு மாதிரி ஒரு எந்திரத்தை எடுத்து போட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு அவனுக்கு தேவையான பொருள், நமக்கு மாந்திரியம் செய்ய தேவையான பொருள் இல்லைங்க. நம்ம இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கொண்டு வர சொல்லக்கூடிய பொருளுங்க, இதெல்லாம் நம்ம அவங்களை கொண்டு வர சொல்லக்கூடிய பொருள். நம்ம ஒரு மாந்திரிகம் பண்ணணும், நமக்கு தேவைன்னா நம்ம ஒரு செய்வன வைக்கணும், என்னென்ன தேவைன்னா முதல்ல இந்த மூணு மைய நீங்க மூணு விஷயத்தை நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அஷ்டகர்ம வேலைகள் அத்தனையும் செய்யலாம். சர்வதேவதா மை முதல்ல என்ன காரியம் நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ சர்வதேவ விஷயமை முதல்ல ரெடி பண்ணாம நீங்க மாந்திரியத்துக்கு உள்ளேயே நடக்க முடியாது, உள்ளேயே போவே முடியாது. வருஷம் பூரா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்க வேலை நடக்காது. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது? காரிய சக்திமை. இது ஒரு தேவதையை வரவழைப்பது. சர்வதேய அவசியமைனா என்ன அப்படின்னா ஒரு தேவதையை வர வச்சு வேலை செய்ய வைக்கிறது. நீங்க 48 நாள் உட்காந்து அறிவோம் 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 அறிவோம்னு எத்தனை நாளைக்கு அறிவோம் வேலையே நடக்காது. ஒரு தேவதையை நீங்க உடனடியா ஆதர்சனம் பண்றதுதான் இந்த சர்வதேவமை. இத நீங்க வந்து என்னன்னா உதாரணமா ஒரு வசியம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வசியத்துக்கு வைக்கிறீங்க, ஒரு வசியத்துக்கு ஒண்ணா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? எந்திரம் எழுதுவீங்க. அடுத்து அதாவது எப்படின்னா எழுதுங்கிறது நீங்க பறக்கிறது நீங்க பிராண பிரதிஷ்டைங்கிறது உங்களுக்கு பேர் வைக்கிறது. சரிங்க சரிங்களா, டைரக்டா கூட்டு போய் உங்களை MBBS ல வர சொல்லி